ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிரியா விஜய் கிச்சன். நான் பிரியா பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த டிப் வந்து உங்கள் கிச்சனை ரொம்ப ரொம்ப நீட்டாக வச்சுக்கிறதுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். ஒரு சிம்பிளான நீட்டான ஒரு ஆர்கனைசர் தான் நம்ம பார்க்க போகிறோம். எந்த விதமான செலவும் இல்லாமல் நம்ம தூக்கி போடக்கூடிய அந்த அட்டடாப்பாவை வச்சு ஒரு ஆர்கனைசர் தான் பார்க்க போகிறோம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி பிரியா விஜய் கிச்சனை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து இங்கே ஒரு கிளாஸ்வேர் செட் வாங்கினதுக்குரிய அட்டடப்பாக தான் நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ இந்த மாதிரி பாக்ஸ் இல்லைனாலும் பரவாயில்ல, கொஞ்சம் செவ்வகமாக இருக்கிற மாதிரியான அட்டடப்பாவை நீங்கள் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பாக்ஸ் கூட உங்களுக்கு ஓகே தான். நீளம் வந்து இந்த சைஸ் இருந்தாலும் ஓகே, இல்லை கொஞ்சம் சின்னதாக இருந்தாலும் பரவாயில்ல. சதுரமாக இல்லாமல் இந்த மாதிரி செவ்வகமாக, அதாவது ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கிட்டோன்னா உங்களுக்கு வந்து ஸ்பேஸ் மிச்சமாகும், அதோட நமக்கு எடுக்கிறதுக்குமே ரொம்ப வசதியாக இருக்கும். நம்ம வீட்டில் இந்த மாதிரி கவர்ஸ் எல்லாமே நிறைய கிடக்கும். நம்ம இது எல்லாத்தையுமே வந்து குப்பையாக தான் வீட்டுக்குள்ளே போட்டு வச்சுருப்போம். என்ன என்ன பண்ணியிருப்போம்னா, வச்சு இன்னொரு கவர்ஸில் வச்சு எங்கேயாச்சும் நம்ம தொங்க விட்டுருப்போம். அடுத்தடுத்து கவர் வர வர நம்ம இந்த மடிச்சு மடிச்சு உள்ளே வச்சு தொங்க விட்டுருப்போம். இல்லைன்னா வந்து நம்ம காசு கொடுத்து ஆர்கனைசர்ஸ் மாதிரி வாங்கணும். இந்த மாதிரி பாக்ஸுக்கு எல்லாமே ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு ஓப்பனிங் வந்து இந்த பக்கம்தான் இருக்கும். நம்ம இந்த பக்கம்தான் ஓப்பன் பண்ணி நம்ம ப்ராடக்ட் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன செய்யணுங்கன்னா, இந்த சைடு வந்து எல்லாத்தையுமே சீல் பண்ணிடுங்க. அதே மாதிரி பின்னாடி பக்கமும் ஃபுல்லாக செலவண்டை போட்டு விட்டுருங்க. அப்படின்னா தான் நம்ம உள்ளே வந்து பாலித்தீன் பேக்ஸ் வைக்க வைக்க உங்களுக்கு வந்து வெளியில் வராமல் இருக்கும். அப்போ நீங்கள் இந்த ஒரு பக்கம் தான் கொடுத்துருப்பாங்க. அப்போ நம்ம எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பக்கத்தில் அவங்க இந்த மாதிரி சீல் பண்ணி தான் வச்சுருப்பாங்க. நம்ம இந்த பக்கத்தில் இந்த மூணு பக்கமும் நம்ம கட் பண்ணி வைக்கிட்டோன்னா உங்களுக்கு ஓப்பனிங் கிடச்சிரும். ஸோ ஓப்பனிங் கிடச்சிச்சின்னா நம்ம இதுக்குள்ளக்க நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஃப்ரீயாக கவர் பிடிக்கும். இது ஃபுல்லாக வந்து கிட்டத்தட்ட நான் 1 இயராக யூஸ் பண்ணிட்டுருக்கேன். நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்டோன்னா நம்ம கிச்சன் வந்து எப்பயுமே ரொம்பவே நீட்டாக இருக்கும். சரி, இது வந்து ரொம்ப ஸ்லிம்மாக இருக்கிறதுனால நம்ம கிச்சனுக்குள்ளே ஈஸியாக நமக்கு அது வந்து உள்ளே போய் உட்காந்துக்கும். ஸோ அதே மாதிரி நான் வந்து உங்களுக்கு இது எந்த இடத்துல நான் கிச்சனில் வச்சுருக்கேன்னு நான் உங்களுக்கு இப்போ காட்டுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப ரொம்ப சின்ன ஸ்பேஸு. இது வந்து நான் கிரைண்டர் வச்சுருக்கிற ஸ்டாண்டு, இது வந்து நான் அவன் வச்சுருக்கிற ஸ்டாண்டு. இந்த ரெண்டுத்துக்கு நடுவில் கூட நான் அந்த பாக்ஸை வந்து நம்ம ஈஸியாக ஃபிட் பண்ணிடலாம். அவ்வளோ ரொம்ப 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 உங்களுக்கு ஸ்பேஸ் சேவிங்காக இருக்கும். இப்போ நம்ம வைக்கிறதா இருந்தாலுமே இந்த மாதிரி நம்ம ஈஸியாக வச்சிடலாம். ஈஸியாக இது வந்து உள்ளே போய் ஃபிட் ஆகிக்கும். இப்போ கவர் வேணும்னாலும் நம்ம இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி டக்குன்னு ஒரு கவர் வேணுன்னா எடுத்துக்கலாம். இந்த ஆர்கனைசர் டிப் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புகிறேன். இந்த ஆர்கனைசரை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட வேல்யூபிள் கமெண்ட்ஸை கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலியோடு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.